இன்று டெல்லியில் நடைபெறும் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ராகுல் காந்தியை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது நடைபெற்று முடிந்துள்ள மக்களவைத் தேர்தலில் கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி காங்கிரஸ் கட்சி தொன்னூற்று ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்று இரண்டாவது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது நீண்ட காலத்திற்கு பிறகு மக்களவையில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை காங்கிரஸ் பெற இருக்கிறது இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் குறித்து ஆராயவும் எதிர்கால செயல் திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கவும் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் டெல்லியில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் ராகுல் காந்தியை எதிர்க்கட்சித் தலைவராக தேர்வு செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி பிரியங்கா உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள உள்ளனர்